ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் எங்களோட ஆன்லைன் கோர்ஸ் பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ ஆன்லைனில் நாங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோர்ஸ் வச்சுருக்கோம். ஆரி ஜர்தோசி கம்ப்ளீட் எம்ப்ராய்டரி கோர்ஸ், பிளவுஸ் ஸ்விங் கோர்ஸ், குர்தா ஆர் சல்வார் கோர்ஸ், கிட்ஸ் வியர் ஃபார் கேர்ள்ஸ், ஸ்டோன் ஒர்க், சாரீ டாசல்ஸ். இந்த கோர்ஸ் எப்படி இருக்கும், ஆன்லைனில் எப்படி ஒர்க் அவுட் ஆகும், இந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் டவுட் இருக்கும், ஆன்லைன் கோர்ஸில் நம்மளால் படிக்க முடியுமா, எப்படி படிக்கிறது ஆன்லைனில் அப்படின்ட்டு எல்லாருக்குமே இந்த ஒரு டவுட் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அப்சல்யூட்லி பாசிபிள், ஆன்லைன் கோர்ஸில் உங்களால் படிக்க முடியும். என்ன ரீசன்னா வந்து எங்களோட கோர்ஸில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வீடியோஸ் பார்த்து லேர்ன் பண்ணுவீங்க. எல்லாமே வந்து வீடியோஸ் ரெக்கார்டட் வீடியோஸ்ன்றதுனால எனி டைம், சிலர் வந்து ஒர்க்கிங்காக இருப்பீங்க, சிலர் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க, உங்களுக்கு எப்போ டைம் இருக்கும்னு உங்களுக்கே தெரியாது. ஸோ உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ ஓப்பன் பண்ணி நீங்கள் படிக்கலாம். செகண்ட் பெனிஃபிட் என்னென்னா வந்து இது வந்து லைஃப் டைம் ஆக்சஸ். ஸோ உங்களுக்கு டைம் லிமிட்ஸ்ன்றது கிடையாது, இவ்வளோ 6 மந்த்ஸில் முடிக்கணும், 3 மந்த்ஸில் முடிக்கணுன்றது கிடையாது. ஸோ லைஃப் டைம் ஆக்சஸ் அண்ட் ரெக்கார்டட் வீடியோஸ்ன்றதுனால நீங்கள் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். தேர்ட் பெனிஃபிட் என்னென்னா வந்து, ஸோ இப்போ நீங்கள் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்குல்ல, நடுவில் வந்து பிரேக் எடுக்கிறீங்க. ஸோ உங்களால் நடுவில் ஒரு 1 மந்த் என்னால் வந்து பண்ண முடியல அப்படின்னா தாராளமாக பிரேக் எடுத்துக்கலாம். திரும்ப 1 இயர், ஈவன் 1 இயர் பிரேக் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் டவுட் வந்து கேட்டாலும் நாங்கள் ரெடியாக இருப்போம் கிளாரிஃபை பண்ணதுக்கு. ஸோ இதோட டைம் லிமிட்ஸ் கிடையாதுன்னு நான் எதை பேஸ் பண்ணி சொல்கிறேன்னா, நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண அப்புறம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பிளவுஸ் கோர்ஸ், சல்வார் கோர்ஸ், எந்த கோர்ஸ் ஃபினிஷ் பண்ணாலும் ஃபினிஷ் பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணக்குள்ள நமக்கு பார்த்தீங்கன்னா நியூ டிசைன்ஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு நம்ம நிறைய டிசைன்ஸ் கன்வெர்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி கேஸில் ஏதாவது ஒரு நியூ டிசைன் வந்து உங்களுக்கு ஆர்டருக்கு வருது, உங்களால் பண்ண முடியலன்னா எங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பலாம். ஸோ ஒரு 2 டேஸ் டைம் எடுப்போம். 2 டேஸ் டைம் எடுத்துகிட்டு உங்களுக்கு அதுக்கான வீடியோவை நாங்கள் எடுத்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கொடுக்குற நாங்கள் கம்ப்ளீட் சப்போர்ட். அண்ட் ஃபைனல் பெனிஃபிட் என்னன்னா, இது கவர்மெண்ட் சர்டிஃபைட் கோர்ஸ். நீங்கள் படித்ததுக்கான வேல்யூன்றது சர்டிஃபிகேட். ஸோ இது கவர்மெண்ட் சர்டிஃபைட் கோர்ஸ்ன்றதுனால நீங்கள் என்ன கோர்ஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ ஆன்லைன் கோர்ஸில் ஒய் ஜேவி ஃபேஷன்ஸ் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நாங்கள் என்னென்ன பெனிஃபிட் கொடுக்குறோம், ஜேவி ஃபேஷன்ஸில் நாங்கள் எப்படி சொல்லி கொடுக்குறோன்றதையும் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து கம்ப்ளீட் ப்ரொஃபஷனல் பேட்டர்ன் மேக்கிங் மெத்தட். ஸோ ப்ரொஃபஷனல் பேட்டர்ன் மேக்கிங் மெத்தட்னா என்னென்னா, ஒரு பாடியிலேருந்து கம்ப்ளீட்டாக மெஷர்மெண்ட் எடுத்து அந்த மெஷர்மெண்ட்டுக்கான டிராஃப்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி டிராஃப்ட் பண்ணக்குள்ள உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் வைஸ் காம்ப்ரமைஸ் பண்ணவே வேண்டாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். செஸ்ட் ரவுண்ட்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் நிறைய யூடியூப் வீடியோஸ்லையும் பார்த்துருப்பீங்க, செஸ்ட் ரவுண்ட்னு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும். ஆனால் பஸ்ட் ரவுண்டுன்னு உங்களுக்கு எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க பாருங்கள். ஸோ இந்த பஸ்ட் ரவுண்ட் தான் நம்ம பேட்டர்ன் மேக்கிங்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். ஸோ இந்த பஸ்ட் ரவுண்ட் இருந்தாலே நீங்கள் எல்லா மெஷர்மெண்ட்டையும் நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். நாங்கள் சொல்லித்தர மெத்தடில் வந்து அப்ராக்சிமேட் அப்படின்ற ஒரு வார்த்தையே வராது, நாங்கள் அக்யூரேட்டாக சொல்லுவோம். இப்போ இந்த பஸ்ட் ரவுண்ட் இருந்தால் அப்ராக்சிமேட்டாக 6 வச்சுக்கணுன்றதே வராது. ஸோ அக்யூரேட்டாக நம்ம பாடி மெஷர்மெண்ட் எடுத்து டிராஃப்ட் பண்ணுவோம். ஸோ செகண்ட் என்னென்னா வந்து, ஸோ பாடி மெஷர்மெண்ட் வச்சும் நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம் ப்ரொஃபஷனல் பேட்டர்ன் மேக்கிங் மெத்தட். அடுத்தது ஒரு ஸ்டிச்சில் ட்ரெஸ்லேருந்து மெஷர்மெண்ட் எப்படி எடுத்து அதை எப்படி லே பண்ணி கட் பண்ணுறதுன்றதையும் சொல்லி கொடுத்துருவோம். தேர்ட் ஒன், ஸ்டிச்சு ட்ரெஸ்ஸை பிளேஸ் பண்ணி அப்படியே மார்க் பண்ணி எப்படி சொல்லி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்றதையும் சொல்லி கொடுத்துருவோம். எதுக்கு நாங்கள் இந்த 2 மெத்தடும் சொல்லி கொடுக்குறோன்னா, எல்லா டைமும் வந்து உங்களோட கிளைண்ட்ஸ் வந்து அவங்களோட பாடி மெஷர்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. பட் நீங்கள் பாடி மெஷர்மெண்ட் மெத்தடை கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் இந்த ஸ்டிச்சுடு ட்ரெஸ்லேருந்து மெஷர்மெண்ட் எடுத்து லே பண்ணி கட் பண்ணக்குள்ளேயும் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ண முடியும். என்ன ரீசன்னா, உங்களுக்கு தெரியும் பஸ் ரவுண்ட் இவ்வளோ இருந்தால் இதை வந்து நம்ம இந்த பாயிண்ட்டில் இப்படி கால்குலேட் பண்ணி வைக்கணும்ன்ற டெக்னிக்ஸ்லாம் நம்ம பாடி மெஷர்மெண்ட்டில் லேர்ன் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் இந்த மெத்தடும் நாங்கள் கவர் பண்ணுவோம் ஈஸியாக ஒரு ட்ரெஸ்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஃபைனலாக உங்களுக்கு எல்லாருக்கும் வர டவுட் என்னென்னா, ஆன்லைன் கோர்ஸில் டவுட் கிளாரிஃபிகேஷன் எப்படி பண்ணுறது. ஸோ அதையும் நாங்கள் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் இங்கே. என்னென்னா வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிளவுஸ் கோர்ஸ் போகிறீங்கன்னா, பிளவுஸில் 20 types ஆஃப் பிளவுஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3ன்ற சீக்வன்ஸில் இருக்கும். வெரி ஃபர்ஸ்ட் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணோடனே உங்களுக்கு ஸ்வீங் சுத்தமாக தெரியாது, ஸ்டிச்சிங் சுத்தமாக பழக்கமே இல்லை அப்படின்னா ஸ்வீங் ப்ராக்டிஸ் கொடுப்போம் 2 டேஸ்க்கு. ஸோ அந்த ஸ்டிச்சிங் ப்ராக்டிஸ் முடித்தோடனே பாடி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி கொடுப்போம். ஸோ பாடி மெஷர்மெண்ட் எடுத்தப்பறம் அந்த பாடி மெஷர்மெண்ட்டுக்கு பேட்டர்ன் எப்படி போடுறதுன்னு பார்ப்பீங்க. ஸோ அந்த பேட்டர்ன் எப்படி போடுறதுன்றது தான் கிளாஸ் 1. நீங்கள் பாடி மெஷர்மெண்ட் எடுத்து எங்களுக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணிடணும். உங்கள் நேமில் நாங்கள் அந்த ஃபோட்டோ சேவ் பண்ணிப்போம். உங்களோட பேட்டர்ன் நீங்கள் சென்ட் பண்ணப்புறோம், கிளாஸ் 1 ஃபினிஷ் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணப்புறோம் அதை செக் பண்ணுவோம் உங்களோட பேட்டர்ன் கரெக்டான்ட்டு. ஏதாவது மைனர் மிஸ்டேக் இருந்தால் வாட்ஸ்அப் வீடியோ காலில் வந்து கரெக்ட் பண்ணுவோம். இஃப் இன் கேஸ் கம்ப்ளீட் பேட்டர்னே வந்து கொலாப்ஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா நாங்கள் ஒரு மெஷர்மெண்ட்டில் போடுவோம், நீங்கள் உங்களோட மெஷர்மெண்ட்டில் போடக்குள்ள ஸ்லைட் வேரியேஷன்ஸ் வரும் மெஷர்மெண்ட்டில். ஸோ அந்த மாதிரி கேஸில் உங்களால் போட முடியல அப்படின்னா எங்களுக்கு ஒரு 1 டே டைம் கொடுத்தீங்கன்னா உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு அந்த பேட்டர்ன் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு 1 டேயில் நாங்கள் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறோம். ஸோ அந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டிச்சிங் பண்ணக்குள்ள நடுவில் டவுட் வந்ததுன்னா வாட்ஸ்அப் வீடியோ கால் இமீடியட்டாக. ஸோ நாங்கள் வாட்ஸ்அப் வீடியோ காலில் வந்து நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அதை எப்படி கரெக்ட் பண்ணுன்றதை கைட் பண்ணிடுவோம். ஸோ எங்களோட எந்த கோர்ஸ் எடுத்தாலும்
பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பை எண்ட் ஆஃப் த கோர்ஸ் அந்த கோர்ஸோட ஸ்பெஷலிஸ்டா ஆகிற அளவுக்கு நாங்கள் ட்ரைனிங் பண்ணுவோம். அதனாலதான் நாங்கள் 20 types ஆஃப் பிளவுஸ்னு வச்சிருக்கோம். என்ன ரீசன்னா, ஒரு 5 types ஆஃப் பிளவுஸே அதுல பாத்தீங்கன்னா வந்து பேட்டர்ன் பிளவுசஸ், அதாவது ஒரு நார்மலா அதுல பேட்டர்ன்ஸ் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்க. அந்த பேட்டர்ன் டிஃபரன்ஷியேஷன்னா ஃபர்ஸ்ட் சோலி பிளவுஸ், பேண்டே இல்லாததுதான் சோலி பிளவுஸ், வெயிஸ்ட் பேண்ட் பிளவுஸ்ன்றது நம்ம போடுற சாதா பட்டி பிளவுஸ், தேர்ட் பிளவுஸ் வந்து பிரின்சஸ், சிங்கிள் கட்டோரி, டபுள் கட்டோரி, காலர் அண்ட் ஹைனெக், 7 blouses. ஸோ பேசிக்காக இந்த 7 blouses தான் இருக்குது. இந்த 7 blousesல இருந்து தான் நம்ம பண்ணுற வேரியேஷன்ஸ் எல்லாமே. ஸோ அதுக்கு தான் நாங்கள் மொத்தம் 20 types ஆஃப் பிளவுஸ்ன்னு வச்சுருக்கோம். 7 blouses ஃபஸ்ட்டு முடித்தோன்னே இந்த ரிமைனிங் பிளவுசஸ் எல்லாமே அதில் எப்படி வேரியேஷன் கொண்டு வந்து டிசைனர் பிளவுஸஸாக கன்வெர்ட் பண்ணுறதுன்றது தான் இந்த பிளவுஸ் கோர்ஸ் கம்ப்ளீட்டாக 20 types ஆஃப் பிளவுஸ். ஸோ நெக்ஸ்ட் சல்வார் கோர்ஸ், குர்தா கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேண்ட் ஆல்மோஸ்ட் எல்லா டைப் ஆஃப் பேண்ட்டும் கவர் ஆகிடும். நார்மல் சல்வார் பேண்ட், கேதரிங் பேண்ட், புஷ்பேக் பேண்ட், சிகரெட் பேண்ட். சிகரெட் பேண்ட்னா நல்லா டைட்டாக போடுவாங்கல்ல, ஜென் பேண்ட் மாதிரி போடுவாங்கல்ல, அதுதான் சிகரெட் பேண்ட். செமி பட்டியாலா, ஃபுல் பட்டியாலா, தோத்தி பேண்ட்ஸ். ஸோ இதுதான் ஓவரால் இருக்கிற பேண்ட் கான்செப்ட். இந்த பேண்ட்லேருந்து தான் வந்து நம்ம வேரியேஷன் கன்வெர்ட் பண்ணுறதெல்லாம் இதுலேருந்து தான் கன்வெர்ட் பண்ணுறது. இதுவும் நாங்கள் கைட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குர்தாஸ் வந்து நாங்கள் 20 types ஆஃப் குர்தாஸ் டீச் பண்ணியிருக்கோம். இந்த 20 types ஆஃப் குர்தாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் நான் சொன்ன மாதிரி பேசிக் வேரியேஷன் என்னென்னா, நார்மல் குர்தா ஸ்டிச் பண்ணுறது, பிரின்சஸ் லைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரின்சஸ், கிளாசிக் பிரின்சஸ், நெக்ஸ்ட் சர்க்குலர், பேனல், காலர், இதுதான் வந்து நம்ம பேசிக்கோட குர்தாஸ். இதுலேருந்து வேரியேஷன் பண்ணுறது தான் நம்ம டிசைனர் குர்தாஸ், அதாவது ஜாக்கெட் ஸ்டைலில் போடுறது. இந்த ஜாக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும், அது வந்து சர்க்குலர் கான்செப்ட், பேனல்டு கான்செப்ட்லேருந்து எடுத்திருப்பாங்க. நாங்கள் பேசிக் கான்செப்ட் என்னன்னு சொல்லி கொடுத்துருவோம். அந்த பேசிக் கான்செப்ட்லேருந்து டிசைனர் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்றதையும் ரொம்ப டீட்டெயில்டாக பொட்டிக் ஸ்டைல் ஃபினிஷிங்கில் நாங்கள் இந்த கோர்ஸில் கவர் பண்ணுவோம். ஆரி சர்தோசி கோர்ஸில் நாங்கள் என்ன கவர் பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஆரி சர்தோசி ரெண்டுத்தையும் எடுத்தால் ஸ்டிச்சஸ் தான் பேசிக். ஸோ ஸ்டிச்சஸ் நிறைய பேருக்கு தெரியும் ஆல்ரெடி, பட் இருந்தாலும் நாங்கள் ஸ்டிச்சஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸ் வந்து 75 types ஆஃப் ஸ்டிச்சஸ் இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் பார்த்து லேர்ன் பண்ணியிருந்தாலும் சரி, வேற எங்கேயா லேர்ன் பண்ணியிருந்தாலும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் டீச்சிங் இருக்கும். ஸோ எங்களோட ஸ்டைல் ஆஃப் டீச்சிங் என்னென்னா, உங்களுக்கு வந்து அந்த நீடில் ஹேண்ட்லிங் தான் ரொம்ப முக்கியம். செயின் ஸ்டிச் ஒன்று கற்றுக்கிட்டாலே போதும், மற்ற ஸ்டிச்சஸ்லாம் ஈஸியாக போட்டுடலாம். எங்களோட பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு நீடில் ஹேண்ட்லிங்கும் த்ரெட் ஹேண்ட்லிங், சில்க் த்ரெட் ஹேண்ட்லிங் எப்படி, இது ரெண்டுத்தையும் நாங்கள் சொல்லிக் கொடுத்துருவோம். சொல்லி கொடுத்துட்டு ஸ்டிச்சஸ் நீங்கள் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடுவீங்க, அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸ்டிச்சஸ் முடிச்சோடனே 45 designs கொடுப்போம். 45 designsனா கம்ப்ளீட் நெக் டிசைன்ஸ் கிடையாது, ஸ்மால் ஸ்மால் மோட்டிஃப் லைக் லோட்டஸ், எலஃபண்ட், பீகாக், அந்த மாதிரி ஸ்மால் ஸ்மால் டிசைன் கொடுத்து அந்த ஸ்டிச்சஸை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி கொடுப்போம். என்ன ரீசன்னா வந்து, சில டிசைனில் பார்த்தீங்கன்னா அவுட்லைன் ஃபினிஷ் பண்ணிட்டு தான் இன்சைட் ஃபில்லிங் போடணும், சில டிசைன்ஸில் உள்ளே ஃபினிஷ் பண்ணிட்டு தான் அவுட் சைட் போடணும், சில டிசைன்ஸில் என்ன ஃபில் பண்ணுறதுனே தெரியாத அளவு குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவோம். நாங்கள் எங்கே எந்த டிசைன் யூஸ் பண்ணால் ஹைலைட் ஆகும், எந்த சாரிக்கு என்ன டிசைன் போடணும், ஸோ இதெல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். ஸோ இதெல்லாம் ஃபினிஷ் பண்ண அப்புறம் தான் ஃபைனலாக 3 blouses போடுவீங்க. ஃபஸ்ட்டு பிளவுசஸ் வந்து கம்ப்ளீட்டாக த்ரெட் ஒர்க், த்ரெட் ஒர்க் யூஸ் பண்ணி ஒரு பிளவுஸ் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருவோம். செகண்ட் பிளவுஸ் வந்து கட் ஒர்க் வித் பேட்ச் ஒர்க். ஸோ கட் ஒர்க் பேட்ச் ஒர்க்லேயே நிறைய டிசைன்ஸ் இருக்குது, அதில் நிறைய வேரியேஷன் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நாங்கள் கட் ஒர்க் பேட்ச் ஒர்க் டிசைனில் கான்செப்டில் சொல்லி கொடுத்துருவோம். ஃபைனலாக பிரைடல் டிசைன், நீங்கள் பிரைடல் டிசைன், பிரைடல் பிளவுசஸ் நிறைய பிளவுசஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பிளவுஸ் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட் பிளவுஸ் எப்படி டிசைன் பண்ணுறது, டிசைன் எப்படி வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுறது, சாரியிலேருந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, எப்படி கிரியேட் பண்ணுறது, ப்ளஸ் இதில் பெனிஃபிட் என்ன, உங்களுக்கு வந்து நாங்கள் ஆரி பெல்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருவோம், இன்க்ளூடிங் ஸ்டிச்சிங். சிலருக்கு வந்து பிளவுஸ் ஸ்டிச்சிங் தெரியும், பட் பெல்ட் ஸ்டிச்சிங் மட்டும் தெரியாது. அதை நாங்கள் ஆரியிலே கவர் பண்ணுறோம். ஆரி எம்ப்ராய்டரி போடுறது மட்டும் இல்லாமல் பெல்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருவோம். லத்கன்ஸ் எப்படி மேக் பண்ணுறது, லத்கன்ஸ் எப்படி அட்டாச் பண்ணுறது, எப்படி ஸ்டிச் பண்ணுறது. ஸோ இது ரெண்டுமே வந்து ஆரி சர்தோசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போனஸாக நாங்கள் கொடுக்குறது. ஏன்னா சிலருக்கு வந்து பிளவுஸ் ஸ்டிச்சிங் தெரியும், பட் இதுக்கு மட்டும் டைலர் கிட்ட கொடுக்கறதுக்கு நாங்கள் அதை கம்பைன் பண்ணி சொல்லி கொடுத்துட்றோம். ஹோப் இந்த வீடியோவில் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது கோர்ஸ் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு கோர்ஸ் சிலபஸ் டீட்டெயில், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், எல்லா டீட்டெயில்ஸும் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல், ஹாப்பி ஸ்விங், பாய் பாய்.